ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் தான் பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை பார்த்து பார்த்துருப்பீங்க ஒரு சிலர், நம்ம சப்ஸ்கிரைபர் கூட சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா? இது கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே ஒரு இன்கம் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதை என்ன ஒன்று சொல்லணுன்னா, எப்பயுமே நம்ம உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த நம்மளுக்கு க்ரெடிட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டக்குன்னு எல்லாமே சொல்கிறாங்க யூடியூப் சேனலில் லட்சக்கணக்கில் வருது, கண்டிப்பாக வருதுங்க. லட்சம் இல்லை 10 லட்சம் ஒரு மாதத்துக்கு கூட, 10 நிமிஷம் வீடியோ போட்டு 10 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கணும் இருக்காங்க, சரிங்களா? இது யூடியூப் சேனல் நடக்கிற உண்மையான விஷயம். அதே நம்ம ஃபஸ்ட்டு இந்த இப்படி கேள்விப்பட்ட உடனே ஒரு ஆர்வத்தோடு ஒரு சேனல் ஆரம்பிப்போம். ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரோ வியூஸோ இல்லை லைக்ஸோ எதுவுமே வராது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட்டோட வீடியோ போடுறீங்கன்னா அதே கண்டென்ட்டில் சேமாக அந்த சேனலை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், வேறு கண்டென்ட் மாற்றாதீங்க. அப்படி இல்லை மிக்ஸ்டு வீடியோ போடுறீங்கன்னா மிக்ஸ்டு வீடியோ போடுங்க. ஸோ தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருங்க. அப்லோட் பண்ண வீடியோ ஒரு நாள் கூட எந்த ஒர்க் இருந்தாலும் வீடியோவை அப்லோட் பண்ணாமல் விடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரும். சரி ஓகே, இது நம்ம சேனலில் நேற்று நடந்த விஷயங்க. நான் நேற்று எல்லாத்துக்கு தெரியும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் லெட்டர், இந்த டிஎன்பிசி குரூப் 4 போலீஸ் டிபார்ட்மெண்ட் லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ப்ளஸ் வேற என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 வேகன்சி இன்னும் அதிகமாக போகுது. அதாவது வந்து நம்ம செகண்ட் பேஸ் கவுன்சிலில் குரூப் 4 வேகன்சி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1900 பேர் மட்டும்தான் பார்த்துருக்காங்க, 1900 வியூஸ் மட்டும் தான் போயிருக்கு. நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா ஒரு 2000 வியூஸ் போயிருக்குங்க, ஓகேங்களா? இந்த 2000 வியூஸ்க்கே பார்த்தீங்கன்னா 2000 வியூஸ் தான் போயிருக்கு. வீடியோ போட்டு ஒரு நாள் தான் ஆகுது, அந்த வீடியோவில் நான் அதிகமாகவும் பேசியிருக்க மாட்டேன், வெறும் 5 நிமிஷம்தான் பேசியிருப்பேன். நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம்னு தெரியும். யூடியூப் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 10 நிமிஷம் பேசணும்னா, 10 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு 1 செகண்ட் அதிகமாக பேசணும்னா கூட நம்ம சேனல் நம்ம ஆட் வச்சுக்க முடியும். நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல ஆட் தேவையோ அந்த இடத்துல ஆட் வச்சுக்க முடியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த 8 நிமிஷம் கூட பேசுறதில்ல. நான் மேக்ஸிமம் இப்போ போடுற வீடியோ ஃபுல்லுமே அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த வீடியோ மட்டும் 5 நிமிஷம் போட்டிருப்பேன். அந்த 5 நிமிஷம் நம்ம வெறும் இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குங்க. நம்ம ஃபேஸை காமிச்சு, நம்ம வந்து வீடியோ கால் மாதிரி நம்ம ஃபேஸை காமிச்சு பேசினோம்னா அதுக்கு தனி அமௌண்ட் மாதிரி வரும், ஓகேங்களா? ரொம்ப டாலர் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம வெறும் ஆடியோவை பேசுனீங்கன்னா ஆடியோவை பேசும்போது அதுக்கு வந்து குறைஞ்சபட்ச டாலர் தான் வரும். நான் இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஆடியோ தான் போட்டிருக்கேன். வீடியோ போடுற எண்ணம் வந்து நம்ம வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது, மேக்ஸ் கிளாஸ் அந்த குரூப் 2 கிளாஸ் அதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கேமராவை வாங்கிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம நேற்று போட்ட வெறும் 5 நிமிஷத்துக்கு பேசின ஆடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க யூடியூப்லேருந்து நம்மளுக்கு, $7. இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் அதிகமாக வரும். வெறும் 5 நிமிஷம் பேசுறதுக்கே 500 ரூபா கொடுத்துருக்காங்க, வெறும் 2000 வியூஸுக்கே 500 ரூபா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய பேர்த்துக்கு யூடியூப்பில் 1000 வியூஸ் வந்தால் கூட $1 வராது, நம்மளுக்கு 2000 வியூஸுக்கு $7-8 பக்கம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் வந்து அதுக்கான ஆதாரம் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து இப்போ காமிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுடைய நம்ம சேனலுடைய யூடியூப் ஸ்டூடியோ. சரி ஓகே, நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து நேற்று போட்ட சொன்ன பார்த்து இந்த குரூப் 4 போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது 5 நிமிஷம் 29 செகண்ட் போட்டிருக்கேன். சரி ஓகே, பாருங்கள் வியூஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா 2060 வியூஸ் போயிருக்கு இது வரைக்கும், சரிங்களா? நேற்று போட்ட வீடியோ தான். சரி ஓகே, லைக்ஸ் அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் பார்த்துங்க. இதில் வந்து கோ டு வீடியோ அனலிட்டிக்ஸ் அதில் பார்க்கலாம் போயிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம
நேற்று ஏர்ன் பண்ணது மட்டும், இது வந்து லாஸ்ட் 28 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோ நேற்று தான் போட்டோம். நேற்று இந்த வீடியோவில் ஏர்ன் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குமா டேட்டு, $7 ஏர்ன் பண்ணியிருக்கோம். வெறும் 5 நிமிஷம் பேசின வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேமராவில் எடுக்கலை, வேறு எதுலையும் எடுக்கலை. ஜஸ்ட் ஃபார் நம்ம வந்து ஆடியோவாக அப்லோட் பண்ணது மட்டும்தான் கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா $1 பார்த்தீங்கன்னா ₹75, சரிங்களா? ஓகே, அப்போ நீங்கள் வந்து 7 × 75 போட்டுக்கங்க. 7 × 75 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பார்க்கலாம். இருங்க, 7 × 75 ₹525, சரிங்களா? நம்ம நேற்று போட்ட வீடியோவில் ஏர்ன் பண்ணது மட்டும் ஒரு வீடியோவில் ₹525. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இது வந்து எல்லா வீடியோவுக்கும் வராதுங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன், நான் இந்த ஒன் மந்த்து ஏர்ன் பண்ணது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ₹500 மட்டும்தான். பட் இந்த ஒரு வீடியோவுக்கு ஏர்ன் பண்ணது மட்டும் ₹525. இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நம்ம என்ன கண்டென்ட் போடுறோம், நம்ம போடுற கண்டென்ட்டுக்கு ஆடியன்ஸ் எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அதில் வந்து நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து எப்படி ஆட் தராங்க, அந்த ஆட் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்களா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், ஸ்கிப் பண்ணிட்டாங்க அதுக்கு அமௌண்ட் குறையும், இதாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குறவங்களும் சரி, நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆரம்பிங்க. நீங்கள் ஆரம்பிச்சிட்டேன் பட் அதிலே ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி, இப்போ வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக ஆரம்பிக்கலாம், கேமிங் சேனல் ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு மீம்ஸ் சேனல் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மாதிரி சேனல் ஆரம்பிங்க. நான் இது யா நம்ம சேனலில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்குற நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷத்தோடு தான் சொல்கிறேன், நம்ம சேனல் நம்ம எல்லாத்துக்குமே உரிய சேனல். ஓகே, நம்ம சேனலை பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் வீடியோஸ் கொடுத்துக்குங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைபிஸ்ட் கவுன்சிலிங் எப்போ, நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க, டைபிஸ்ட் கவுன்சிலிங் எப்போ அப்ராக்சிமேட்டாக நடக்கும், ப்ளஸ் வந்து அந்த குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.